எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல், த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பனர். இந்த சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமன் இன் ரியல் எஸ்டேட், அதாவது பெண்களுக்கான வாய்ப்பும் வளர்ச்சியும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நிறைய துறைகளில் வந்துட்டு சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வெவ்வேறு இண்டஸ்ட்ரி வெவ்வேறு தொழில்களில் இறங்கி மிகப்பெரிய லெவல் சாதனை பண்ணியிருக்காங்க. உலக லெவலில் ஜெயிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வியாபாரத்திற்குள்ள பெண்கள் வந்து சாதித்த விஷயங்கள் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டே பை டே. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சில பெண்கள் வந்துட்டு இறங்கி பெரிய லெவலில் சாதிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமான வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கு, அதுதாங்க உண்மை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி பூராவே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினண்ட்டான இண்டஸ்ட்ரி. ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆரம்பித்து நீங்கள் லைஃப் டெவலப்மெண்ட் வரைக்கும் என்ன ஸ்டேஜஸ் எடுத்தாலுமே அங்கே ஆண்கள் தான் அதிகமாக பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரி ஏற்படுத்தி கொடுத்து. மற்ற துறைகள் போலவே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புகளை சில பெண்கள் வந்துட்டு பெரிய லெவலில் பயன்படுத்தி சின்ன லெவலில் ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளர்களாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு இந்த துறையில் வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு சில காலங்களுக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு நிலம அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே இது ஃபுல் ஃபிளேஜா கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதுக்கான சின்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ரியல் எஸ்டேட்ல பெண்களோட வளர்ச்சியும் வாய்ப்புகளும் பத்தி இருக்க போது. ஒரு பெண்களாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கான நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் அதிக லெவலுக்கு வராததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இது வந்து பீப்புள் ஓரியன்ட் பிஸ்னஸ், அதாவது கஸ்டமர்ஸ் எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் எப்போ வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை பார்க்கறதுக்கோ இல்லை அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கோ என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவலிங் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற வீடு ஒரு இடத்துல இருக்கும், ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு பெண்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த வாடிக்கையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களாகவே வந்துட்டு இருந்தாங்க முன்னாடி. கொஞ்சம் காலத்துக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பையிங்கில் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்கு வந்துட்டு வகிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னா மேல் தான் எடுப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு மேல் வந்துட்டு இன்னொரு மேல்கிட்ட வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. ஏன்னா டாக்குமெண்ட் வைஸாக இருக்கட்டும், மற்ற சர்வேயராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு ஆண்கிட்ட இருந்து வாங்கினா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலான்னா ஈஸியாக ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்பினாங்க கஸ்டமர். ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராதுக்கான ரீசன் என்னென்னா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு அன்கேட்டகரைஸ்டு பிஸ்னஸ் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையர்களும் கிடையாது. நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் ஆஃப் ஒர்க்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக சமுதாயத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு புரோக்கர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பெண்கள் வரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தயக்கங்கள் காட்டினாங்க. ஸோ இப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு முன்னாடி இருந்துச்சு. இதெல்லாம் தான் பெண்கள் இங்கே வராததுக்கான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி கிடையாதுங்க, என்டையராக சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு நிறையவே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஸோ நிறைய பிரச்சனைகள் பெண்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் இருந்ததுக்கான காரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் ரேரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு இந்த பிஸ்னஸ் மோர் அண்ட் மோர் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு கேட்டகரைஸ்டு பிஸ்னஸாக வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்துட்டு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ரைட் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்துட்டு ஒரு ஒர்க் கல்ச்சர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க
பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பங்கும் என்ன இருக்கு, நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நிறைய பெண்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி நம்ம வரலாமா வர முடியாதா, ரியல் எஸ்டேட் வந்துட்டு பெண்களுக்கான பிஸ்னஸா இல்லையான்ற நிறைய கேள்விகள் இருந்தாலுமே, அடுத்து நான் சொல்ல போகிற இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குற வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முடிவெடுக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்குள்ளே பெண்கள் வராதுக்கான ரீசன்ஸ் அவ்வளோ சொன்னாலுமே இங்கே இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு என்னன்னா ஒரு ஒர்க் கல்ச்சர் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணாக வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சிஸ்டமில் அடாப்ட் பண்ணி சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ரெரா வந்த பிறகு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு மோர் ஓவர் அப்படியே கேட்டகரைஸ்டு பிஸ்னஸாக வந்துட்டுருக்கு, எல்லாருமே பண்ணலாம். இது ஒரு ஜெண்டர் பேஸ்டு பிஸ்னஸ் கிடையாது, இது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம், வாய்ப்புகள் சரிசமமாக இருக்குது. ஏன்னா இது பீப்புள் ஓரியன்ட் பிஸ்னஸ், மக்களுக்கு யாரு சரியான விதத்தில் சர்வீஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பொறுத்து தான் இங்கே பிஸ்னஸே இருக்க போகுது. அதனால் அது வந்து ஜெண்டர் பேஸ்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம், ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு படி மேலே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ விமனாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வீடு வாங்குறது வந்துட்டு நம்மளோட எல்லாரோட கனவாக இருக்கும் இல்லையா. ஸோ வீடு வாங்கணுன்ற வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் என்ன ஆகுதுன்னா இப்போ ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள், அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் போன்ற பெரு மாநிலங்களில் மட்டும்தான் பெரு ஏரியா மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த காலம் போயிட்டு இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸும் நிறைய இடத்துல வந்துட்டு டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கம்பெனிஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அதையும் பயன்படுத்திட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ். ஏன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்களுக்காக தான் நிறைய திறமை இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் வந்துட்டு மேட்ச் பண்ணுற அந்த ஒரு பேலன்சிங் இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 9-to-5 ஜாப் அந்த மாதிரி போகிறத விட இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம், சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு 100% ஃபோக்கஸ் கொடுத்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டைமில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஆஸ் அ விமனாக நீங்கள் எடுக்க போகிற அந்த கரியர் ஆப்ஷன் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வித்தின் ஷார்ட் டைமில் இருக்கும். நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த மாதிரியானாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஆர்கிடெக்டாகவும் வரலாம், இல்லை ஒரு ஏஜென்ட்டாக கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லையா நீங்கள் டெவலப்பராக கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயுமே என்ன பண்ணலான்னா உள்ளே வரலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொட்டி கிடக்கு. அகைன் இன்னொரு செக்டர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சொன்னால், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப 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 வந்துட்டு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கட்டும், இல்லை கஸ்டமர் கேர் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு அட்மின் லெவலில் இருக்கட்டும், இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விமனால் தான் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ நீங்கள் ஒரு கரியர் ஆப்ஷனாக ரியல் எஸ்டேட்டை சூஸ் பண்ணும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் ஆன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவிஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் அட்மினில் இருக்குது, லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் இருக்குது, லைக் வந்துட்டு கேட் டிசைனிங் ஒர்க்கில் இருக்கலாம், மேபி வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸில் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ஆஸ் அ உமனாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டான உள்ளே வரலாம், நமக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நாம் வந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக அது நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிஸ்னஸில் இன்னமும் இருக்குது. ஸோ பெண்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில் சாதித்த மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பெரிய லெவலில் சாதிக்கலாம். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக தெரியுது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த மாதிரியான இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனாக வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாவோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட்டாக உள்ளே வரீங்களா, இல்லை நீங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓரியன்டாக நீங்கள் உள்ளே வரீங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிற கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொன்னேன் உமன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் கல்ச்சர் இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா
ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியாது. அகெயின் இது இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினேட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் இப்போ தான் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ஒர்க் கல்ச்சர் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா தொடர்ந்து இந்த பிஸ்னஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான ட்ரைனிங், அதற்கான மீட்டிங், இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் பண்ணாதான் இதில் வந்துட்டு உங்களோட ஸ்கில்டாக இருக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா திறமைக்கு தான் முதலிடம், ஸோ உங்களோட ஸ்கில்லுக்கு தான் முதலிடம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாலுமே ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்கள் அதையும் பண்ணுங்கள். சில கம்பெனிஸ் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கே பண்ணித்தராங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெவலப்மெண்ட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ சரியான கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள், ட்ரைனிங் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸில் உங்களோட கரியரில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில் ரெக்வயர்டாக இருக்கோ அது எல்லாமே கற்றுக்கோங்க. நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வர வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ பெண்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்தால் கூட மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும். சாதனை மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய சம்பாத்தியமும் இருக்குது, நிறைய ஏர்னும் பண்ணலாம் நீங்கள். ஸோ ரெண்டுமே இருக்குது, சாதனையும் பண்ணலாம் நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த ரெண்டு இண்டுமே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம லைஃப் வந்துட்டு சூப்பராக ஷைன் ஆகும். அதுக்கு 100% நான் கேரண்டி தரேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபெலோ பீப்புளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.